இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு இது பெரிய கடல். இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சில்லற அரிசி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து காட்டு பொன்னின்னு ஒன்று இருந்தது பாரம்பரிய அரிசியில் இருக்கு. ஆனால் அந்த பொன்னியை தான் வந்து ஒட்டு ரகமாக பண்ணி ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னின்னு இப்படி நிறைய பொன்னிகள் வந்துருச்சு. அதை வந்து என்னென்னா பாலிஷ் பண்ணிடுறாங்க. பாலிஷ் பண்ணால் வெள்ளையாக ஆகிடுது. மேலே இருக்க அந்த தோலில் தான் அந்த சத்தே இருக்குது. நம்ம அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு வெறும் சக்கையை மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு பேரே செட்டிநாட்டு கவுனின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ இந்த அரிசி அங்கே சைனாவில் விளையுதுன்றீங்களா? சைனாவிலும் இருக்குது. இருக்குது, ஆமாம். அதாவது நம்ம ஊர்லேயும் விளையாதுல்ல, நம்ம ஊர், அதாவது நம்ம ஏரியாவிலும் விளையுது. இது நான் சொல்கிறதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த விஷயம். இதெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. நம்மளோட ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திருப்பி மீட்டெடுத்து இந்த ரைஸில் நீங்கள் சமைச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அரிசியில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்களோ இதில் பாதி தான் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து 80 ரூபா ஒரு கிலோ வருதுன்னா நீங்கள் அதை 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க நார்மலாக. அது ஒரு கிலோ சமைக்கிறப்ப இது 1/2 கிலோ சமைச்சா போதும். என்ன பண்ணீங்க, இன்சுலின் போடுற அளவுக்கு இருந்தீங்க, எப்படி என்ன பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி தம்பி சொன்னார், கருப்பு கோணி அரிசி எடுத்துக்க சொல்லி நாங்கள் 3 வேளையும் அதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடனே என்ன பண்ணால், நீங்கள் அதை மட்டும் சாப்பிடுங்க, மாத்திரைலாம் இது வேணாம். அதே மாதிரி அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதை வந்து எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு 21 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சுகர் நார்மலில் இருக்குது அப்படின்னு அண்ணா. வணக்கங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேண்ணா. ஓகே, சூப்பர். ஆனால் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய பேர்த்துக்கு வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் அப்படி இருந்தது. பேசிக்காக என்னோட தேடல் எப்படி இதில் ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து நல்ல நாட்டு சக்கரை, அது இந்த தேடலில் தான் போனேன். நாட்டு சக்கரை ப்ளஸ் வந்து மிளகு, அந்த தேடலில் போகிறப்ப தான் எனக்கு இந்த திணை சாமை சிறுதானியங்கள் அந்த ஒரு லிங்க் கிடச்சிது. ஓகே, ஸோ அந்த ஃபார்மர்ஸை பார்த்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி அரிசியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கொரோனாவில் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஊர் ஊராக சுற்றணும். நானும் என் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒவ்வொரு ஊராக போய் அங்கங்கே என்னென்ன அரிசி கிடைக்குது, அதோடைய பழங்கள் என்னென்னு விவசாயிக்கிட்டே கேட்டோம். அப்படி கேட்டு அதன் மூலியமாக தான் இந்த தேடலே எனக்கு அதிகமாக ஆச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இது பெரிய கடல். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சில்லற அரிசி இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் ரைசஸ் வந்து பாரம்பரிய அரிசி வந்து இந்தியா அளவில், தமிழ்நாட்டில் அளவில் பார்த்தீங்கன்னா 1,000+ இருக்குது. இந்த 1,000+ அரிசியும் இருக்குது. ஆனால் உபயோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வெரைட்டிஸ் தான் இப்போ வந்து உபயோக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. இப்படி தான் நம்மளுடைய தேடல். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பலன்கள், அது மூலியமாக நிறைய பேர் அது பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் என் மூலியமாகவும் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த பாரம்பரிய அரிசிகளும் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம். ஆனால் நம்ம தினமும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை அரிசிக்கும் பாரம்பரிய அரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்க அரிசி பார்த்திங்கன்னா பாலிஷ்டு ரைஸ். அது எப்படி அந்த ரைஸ் எப்படி வந்ததுன்னா, அது ஒரு பெரிய கதை இருக்குது. அது இப்போ சொல்கிறேன் நான், சின்னதாக சொல்கிறேன் அதை பற்றி. என்னென்னா, நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து ஒரு அதிக அளவு தேவைப்படுது. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக அது வந்து ஒரு ஒட்டுரக மாதிரி அதை கொண்டாந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து காட்டு பொன்னின்னு ஒன்று இருந்தது பாரம்பரிய அரிசியில் இருக்குது. ஆனால் அந்த பொன்னியை தான் வந்து ஒட்டுரகமாக பண்ணி ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னின்னு இப்படி நிறைய பொன்னிகள் வந்துருச்சு. பொன்னி அரிசிகள் வந்துருச்சு. அதை வந்து என்னென்னா பாலிஷ் பண்ணிடுறாங்க. பாலிஷ் பண்ணால் வெள்ளையாக ஆகிடுது. மேலே இருக்க அந்த தோலில் தான் அந்த சத்தே இருக்குது. மேலே இருக்க தோலில் தான் சத்து இருக்குது. நம்ம அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு வெறும் சக்கையை மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ அதை சாப்பிட்றப்ப என்னென்னா, தேவையான சத்துக்கள்லாம் அரிசியிலேருந்து எடுத்துகிட்டு வெறும் மாவை மட்டும் சாப்பிட்டேன்னாக்கா எல்லா வியாதிகளும் வரும். இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா தோலே இருக்கு, தோலோடு தான் இருக்கும் இந்த அரிசி. அதாவது உமின்னு சொல்லுவாங்க, உமி நீக்க, நம்ம சாப்பிட்றதுல உமி நீக்கப்பட்ட அரிசி. ஏன்னா இதில் உமி இருக்கும். ஓகே, அந்த உமியில் தான் நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்குது. ஃபைபர் அண்டு வந்து ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம உடம்புல இருக்க எல்லா வியாதியும் அதை சரி பண்ணிடும். இது வந்து நானாக சொல்லலை, நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு கவுனி அரிசின்னு நிறையா பேத்துக்கு தெரியும். இப்போ வந்து ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு அரிசி பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதை வந்து இப்போ வந்து ஆக்சுவலி சைனாவிலேருந்து வந்த அரிசி, அது அப்படியே பர்மா, பர்மாவிலேருந்து நம்ம தஞ்சாவூருக்கு வந்த ஒரு வகையாக ஒரு கம்யூனிட்டி தான் வந்து இந்த கருப்பு கவுனியை வந்து இங்கே கொண்டாந்துருக்காங்க. அதுக்கு பேரே செட்டிநாட்டு கவுனின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ இந்த அரிசி அங்கே சைனாவில் விளையுதுன்றீங்களா? சைனாவிலும் இருக்குது. இருக்குது. ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு ஊர்லேயும் விளையாதுல்ல, நம்ம அதாவது நம்ம ஏரியாவில் விளையுது. இது நான் சொல்கிறதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த விஷயம். ஓகே ஓகே. அப்போ வந்து என்னென்னா மன்னர்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வந்துருச்சு. மன்னர் ஆட்சியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயெல்லாம் வந்து இந்த அரிசி உபயோகத்தில் இருந்தது. எப்போ வந்து மக்கள் தொகை ஆகாமல் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை வந்து குறைஞ்சி போச்சு, ஏன்னா இதோட ஈல்டு வந்து கம்மி, கமர்ஷியலாக வந்து இது வந்து செய்ய முடியாது. அதனால் வந்து இதோட இதெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. நம்மளோட ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் திருப்பி மீட்டெடுத்து நம்ம மக்களுக்கு இதை கொடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணது தான் இந்த இவ்வளோ அரிசியும். அதில் இப்போ கிட்டத்தட்ட 1000+ அரிசியுமே அவர் கண்டுபிடிச்சி நெல் எடுத்துட்டார், எடுத்து அங்கங்கே கொடுத்து விதைச்சி இப்போ இவ்வளோ வெரைட்டியும் கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. சூப்பர். ஆனால் இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து அது எப்படி சாப்பாடு வடிக்கிறது? நம்ம ரெகுலராக வீட்டில் எப்பயுமே வடிப்போம் அது மாதிரி தானே, இதுக்கு வேறு வழிமுறை எதாவது இருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, சிகப்பு கலரு கருப்பு கலரில் இருக்க அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓ, அப்போ நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சு தான் காலையில் சமைக்கணும். இன்னொன்று, சமைச்சோம்னா சமைச்ச உடனே சாப்பிட்றணும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா வந்து விரைச்சிக்கும். விரைச்சிக்கும் மீன்ஸு அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகம்னு சொன்ன இல்லையா, நார்ச்சத்து, அது வந்து அரிசியை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிரும். ஓகே ஓகே. அதனால் வந்து சமைச்சு உடனே சாப்பிட்ணும். இதெல்லாம் வேகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். குக்கரில் வச்சு சாப்பிட்லாம், ஆனால் குக்கர் வேணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு பொறுமையை பொறுமை, அதனால் வந்து குக்கர்லேயும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் எப்படி இதை ஃபுட் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நைட்டு ஊற வைக்கிறப்பே ரெண்டாக உடச்சிருவோம். மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா ரெண்டாக உடஞ்சிரும். ஓகேண்ணா. நைட்டு நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் எடுத்து குக்கரில் வச்சுருவோம். குக்கரில் வச்சிட்டோம்னா ஒரு 6-7 விசில் விட்டோம்னு வச்சுங்க, நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கூழ் மாதிரி, களி மாதிரி இருக்கும். அதை வந்து நைட்டு சாப்பாடாக யூஸ் பண்ணுவோம். நைட்டு வந்து அதை அப்படியே கஞ்சியாக குடிப்போம். ஓகேண்ணா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா காலையில் செஞ்சு காலையில் ஊற வச்சு நைட்டு சமைச்சு அடுத்த நாள் பழைய கஞ்சி சோறுன்னு சொல்லுவோம். ஆமாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதில் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஒரு 200 ml நம்ம குடித்தோம்னா, இப்போ காலையில் என்னோடய உணவு அதுதான், 200 ml குடித்தோன்னா கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் தாங்கும் எனக்கு. இது பவுடராக பண்ணி சாப்பிட்றப்ப என்னென்னா சீக்கிரமாக ஒரு தடவை நம்ம யூரின் போனோம்னாவே அந்த பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் நம்ம அரிசியாக 6 அரிசியாக சாப்பிட்றப்ப அந்த பசி நம்மளுக்கு எடுக்காது. அன்வான்டாக நம்ம போய் வெளியில் போய் டீ குடிக்கிறதோ அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த உணர்ச்சியே தூண்டாது. ஓகே ஓகே. சாப்பிடணுன்ற அந்த இது உணர்ச்சியே வராது. இது அந்தளவுக்கு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இப்படி நம்ம சாப்பாட்டு அளவு குறையப்பயே என்ன ஆகுன்னா உடம்புல இருக்க வியாதிகளும் குறைஞ்சிரும். நிச்சயமாக நிச்சயமாக. அன்வான்ட் ஃபுட்டு நம்ம எடுக்கலைன்னா என்னாகும், வியாதி குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் வந்து உங்களுக்கு ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் இருக்கிறனால தேவையான அளவு அதுவே உங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ போய் நம்ம பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டாவே எல்லாமே கிடச்சிரும். சூப்பர்ண்ணா, சூப்பர். இப்போது அது ஓகேண்ணா. இதுவும் ஒயிட் ரைஸ் மாதிரி தான். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய அரிசிங்க. இதில் வந்து நம்ம கால்சியம், சுண்ணாம்பு சத்து, இந்த நம்ம பாரம்பரிய அரிசியில் இருக்க எல்லா வெள்ளை அரிசியுமே சுண்ணாம்பு சத்து அறியும். இப்போ இது வந்து சிவன் சம்மான்னு சொல்கிறேன். இது வந்து தூயமல்லின்னு ஒரு அரிசிங்க. தூயமல்லி. ஆமாங்க. ஓகேண்ணா. இந்த இதெல்லாம் வந்து சாப்பாட்டு அரிசி. இதெல்லாம் கொஞ்சம் அரிசி பெருசு பெருசாக இருக்கும். இது பாலிஷ் பண்ணாதது. இந்த வெள்ளை அரிசியில் நீங்கள் இந்த ரைஸில் நீங்கள் சமைச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அரிசியில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்களோ இதில் பாதி தான் எடுக்க முடியும். சாப்பாடு அளவும் குறையும். இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து 80 ரூபா ஒரு கிலோ வருதுன்னா நீங்கள் அது 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க நார்மலாக. ஆமாம். அது 1 கிலோ சமைக்கிறப்ப இது 1/2 கிலோ சமைச்சா போதும். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு அந்த தேவையான சத்துக்களும் கிடைச்சிரும். அதில் ஒன்றுமே கிடையாது, இதில் வந்து சத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த பாரம்பரிய அரிசி நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ சுகர், சுகர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து பாலிஷ் பண்ணதை சாப்பிட்டு பழகிறதுனால நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கல. அதனால் வேறு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி அரிசி எடுக்கிறப்பனா நான் தான் சொன்னலை,
இந்த அரிசி எடுக்கிறப்ப எல்லா உயிர் சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிருது, தேவையான உடம்புக்கு தேவையானது. இன்னொன்று ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் தான் மெயின் நம்ம உடம்புக்கு. அப்போ சுகரும் கண்ட்ரோல் ஆகும், ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், தைராய்டு குறைக்குதுங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து தைராய்டு பிரச்சனைக்கு சாப்பிட்லாம், ஓகேங்களா? இது வந்து நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓன் இதில், என்னுடைய கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சில ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கங்க. ஒரு 72 to 75 வயசு இருக்கும் பெரியவர், கோயம்புத்தூர். அவர் வந்து அவருடைய சன் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் சுகர். அப்போ வந்து அவருக்கு வந்து திடீர்னு சுகர் வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, இன்சுலின் போடணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இமீடியட்டாக என்னை கூப்பிட்றாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்து தான், நான் ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுத்தது, சார் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க கருப்பு கோணியை பற்றி, உண்மையாலுமே செய்யுமா அது சர்க்கரை குறைக்குமா? கண்டிப்பாக நான் செஞ்சுட்டாங்கன்னா, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 20 நாளைக்கு மருந்து மாதிரி எடுத்துங்க அப்படின்னு. நீங்கள் அரிசியாக சாப்பிடும், அதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை கஞ்சியோ கூழ வச்சு சாப்பிடுங்க, எந்த வேற எந்த இதில் வேணாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, ஆனால் 3 வேளை எடுத்துங்க, ஒரு 20 நாள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதை வந்து எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு 21வது நாள் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க, டாக்டரை செக் பண்ணிட்டு சுகர் நார்மலில் இருக்குது அப்படின்னாரான். என்ன பண்ணீங்க, இன்சுலின் போடுற அளவுக்கு இருந்தீங்க எப்படி என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி தம்பி சொன்னார், கருப்பு கோணி அரிசி எடுத்துக்க சொல்லி நாங்கள் 3 வேளையும் அதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. உடனே என்ன பண்ணால், நீங்கள் அதை மட்டும் சாப்பிடுங்க, மாத்திரையெல்லாம் இது வேணாம், ஓகே ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே, அவங்க அம்மாவும் இன்சுலின் போனால் அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. சூப்பர்ண்ணா, ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டாங்க, ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க, மாதம் ஒரு முறை வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு 1 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை, சில டைம் 1 இயர் கூட ஆகாமல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்காக அலோபதி ட்ரை பண்ணி அது வந்து என்ன தேவையில்லாத மருந்துகள் தான் உள்ளே போயிட்டுருக்கு, ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலன்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கருப்பு கோணி சாப்பிட்டா சரியாயிருமானே, கரெக்டாக 40 நாள் சாப்பிடுமா, 48 நாள் சாப்பிடு, இல்லை ஆகுதா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. 30 நாள் எடுத்துகிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஏன்னா இந்த மாதம் எனக்கு ஆகிடுச்சுண்ணா அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு 20 நாள் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு அடுத்த மாதம் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. இது வந்து இந்த கருப்பு கோணிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க. இன்னும் நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். தைராய்டு சொன்னாலங்க, தைராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு தான், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் தைராய்டு போகிறோம், டெய்லி ரெகுலராக மருந்து எடுத்துகிட்ருக்காங்க, குறையும் ஏறும் குறையும் ஏறும் அப்படியே இருந்துகிட்ருக்கு. எதேச்சியாக வந்துட்டு நம்ம இந்த தூயமல்லி அரிசி வாங்குவாங்க எப்பயுமே. அப்போ வந்து கேட்டாங்க, ஏன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணலான்னு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இந்த கருப்பு கோணி வந்து ரெகுலராக காலையில் சாப்பிடு, ஒரு மாதம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ரெகுலராக 2 வேளை எடுத்துகிட்ருக்காங்க, மதியம் வந்து இதில் சாப்பாடு, காலையிலையும் நைட்டும் வந்து அதில் இட்லி தோசை அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, நைட்டில் காலையில் கஞ்சி. ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கரெக்டாக 2 மாதம் தைராய்டே இல்லை, இப்போ இதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் கொடுத்து சக்ஸஸ் ஆன ஸ்டோரிஸு. சூப்பர், ஓகேங்களா? ஆனால் இது நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக இப்போ நான் கேட்டதை விட நாங்கள் நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விஷயங்கள் வந்து, அதாவது இதுக்குள்ளே இது வந்து ஒரு பெரிய கடலுங்க, உள்ளே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் எல்லா விஷயத்துக்கும் இதுக்குள்ளே வந்து மருந்து இருக்குது. மருந்து இருக்குது, ஆமாம். உணவே மருந்துலாம் சும்மாலாம் சொல்ல, இது வந்து உண்மையாலுமே உணவு தான், மருந்து தான். இது மருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த வியாதியும் வராது. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 வகையான அரிசி வச்சுருக்கேன், இதோட பெனிஃபிட்ஸ் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி அரிசி. இப்போ தான் பற்றி நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்களே, இதை பற்றி உங்களுக்கு அல்ரவாடி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் சாப்பிடலாம், எல்லோரும் சின்ன குழந்தையிலேருந்து குழந்தைக்கு வந்து சாப்பிட்ற வயசில் கஞ்சியாக வச்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப நல்லது. இது இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த வியாதியும் வராது. நிச்சயமாக, நிச்சயமாக, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, இது ஒரு பெரிய பியூட்டியான ஒரு அரிசிங்க. இது மாப்பிள்ளை சம்மான் ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த காலத்தில் வந்து நிச்சயம் ஆயிருதுன்னு வச்சுங்களேன், பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் ஆனால் 3 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த அரிசியில் தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஓ, ஏன்னா அதனால தான் அது பேரே மாப்பிள்ளை சம்பா. இதில் வந்து அந்த ஆண்மைக்கும் பெண்மைக்கும் தேவையான உடலில் வந்து அந்த சத்துக்களை உருவாக்கி கொடுக்கறது, ஈஸியாக குழந்தை உருவாகும். புரியுது, புரியுது.
அதே மாதிரி உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும், வலிமையாக இருக்கும். சூப்பர். இது வந்து அது அது மட்டும் இல்லை, இதுவும் சர்க்கரையை வந்து குறைக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து அந்த ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகேண்ணா. அதனால தான் இது பேரே மாப்பிள சம்பா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா குழி அடித்தான். குழி அடித்தான். குழி அடித்தான். அந்த அரிசி பேர் குழி அடித்தான். இது வந்து இதோட பலன் என்னென்னா, இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, ஆஃப்டர் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு, சில லேடிஸ்க்கு வந்து தாய்ப்பால் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலுமே அந்த கொஞ்சம் தான் இருக்கும், குழந்தைங்க பத்தாது. அப்படி பத்துனாலுமே வந்து ஹெல்த்தியாக இருக்குமானா தெரியாது. ஏன்னா இவங்க எடுக்கிற ஃபுட்டு நார்மல் ஃபுட்டு தான் எடுத்துகிட்ருப்பாங்க. பட் இதில் நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அந்த அந்த தாய்ப்பாலும் வந்து நல்லாயிருக்கும், குழந்தைக்கும் தேவையான சத்துக்கள் அது மூலிமா கிடைக்கும். தாய்ப்பால் வந்து நிறைய ஊறும், நிறைய சுரக்கும். ஆமாம். ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த டைமில் வர அந்த உடம்பு வலி, இடுப்பு வலியெலாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் அதோட தனிப்பட்ட குணம். ஓகே. இந்த குழி அடித்தான். ஓகே. இது வந்து கார் 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 இது வந்து கார் பட்டரத்தில் விளையிற அரிசிங்க. இது ஒரு ஆக்சுவல் பேர் வந்து புழுதிக்கார்னு சொல்லுவாங்க. புழுதிக்கார். புழுதிக்கார். ஓகே. இந்த கார் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சம்மந்தமான ஏதாவது இருக்குங்களா, இந்த சொறி படை இந்த மாதிரிலாம் வருது இல்லை, ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே, முடி கொட்டுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கார் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் பிரச்சனையை சுத்தமாக எடுத்துரும். முடி பட் ஆனால் ரெகுலராக எடுத்துக்கணும், சும்மா ஒரு நாள் சாப்பிட்டோன்னே சரியாக போயிடாது. ரெண்டு நிச்சயமா. ஓகேங்களா. இது காரோடைய பழங்கள் இது தாங்க. முடி கொட்டுற பிரச்சனையும் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிகம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்ததுண்ணா, இது வந்து காட்டியானம். காட்டியானம். காட்டியானம் அரிசி பார்த்தீங்கன்னா இது நெல்லே பார்த்தீங்கன்னா யானையே மறைச்சிரும், அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும். ஓ, அந்தளவுக்கு அந்த நெல் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த காட்டியானம் ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியும் இதுக்கும் சேம், ஏன்னா சுகரு ப்ரெஷரு எல்லாத்துக்குமே இந்த அரிசி எடுத்துக்கலாம். இதுவும் ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் உள்ள அரிசிங்க. இது சிவன் சம்பா. சிவன் சம்பா பார்த்தா விதிரிங்க. சிவன் சம்பா வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் மினுமினுப்பாக வச்சுக்கும் ரெகுலராக எடுத்துக்கிறப்ப. இது நம்ம பொன்னி அரிசியை விட சன்னமாக இருக்கும் இந்த சாப்பாடு. சூப்பர். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அளவு அதிகமாகவும் எடுத்துக்க முடியாது, லிமிட்டடாக தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இது சிவன் சம்பா. இது வாழான் சம்பா. இது பச்சரிசி. இது வந்து இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் இருக்காங்களே. ஆமாண்ணா. அவங்களுக்கு வந்து இது கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மசில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த அரிசி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாழான் சம்பா. இப்போது இதை சாப்பிட்டா நல்லா உடற்பயிற்சி பண்ணலாம். ஆமாம், ப்ரோட்டீன் அதிகம். ஓ, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மசில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்க இல்லையா. ஆமாம். அது வந்து இதுலேயே இருக்கும். இது வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடு. பவுடருக்கு பதிலாக நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணலாம், கஞ்சி வச்சு சாப்பிடலாம். இது வந்து வாசனை ஜீரக சம்பா. நார்மலாக நம்ம ஜீரக சம்பா கேள்விப்பட்டிருப்போம், வேணால் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் வாசனைக்கு தானே. அப்படியே மோந்து பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போனே வாசனைக்கும் வாசம் இருக்கா, இருக்குது ஒரு வாசம் இருக்கும். சமைக்கிறப்பையும் அந்த வாசம் வரும், பிரியாணி செய்கிறப்ப. ஓ, சூப்பர்ண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு சமூகம் வந்து இந்த அரிசி மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு கம்யூனிட்டி வந்து இந்த அரிசி மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு என்ன பலன்னா இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து இது ரொம்ப நல்லது ஜீரக சம்பா அரிசி. நம்ம ஒன்லி பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம், இவங்க ரெகுலர் சாப்பாடே இதுதான் எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஒரு கால்சியம், அதே மாதிரி அந்த சில மினரல்ஸ்லாம் இதில் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ்லாம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கருடன் சம்பா. இந்த நெல்லில் வந்து ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், அதில் கருடன் கருடனுக்கு ஒரு நாமம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி அந்த நெல்லில் இருக்குமா இருக்கும். ஓகே. அதுக்கு பேர் தான் கருடன் சம்பா. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இது சாப்பிட்றப்ப அந்த கண்ணு பிரச்சனைக்கு வந்து இது எடுத்துக்கலாம் கருடன் சம்பா. தூயமல்லி. தூயமல்லி இது இந்த அரிசியை பற்றி சொல்லணும்னா பழைய கஞ்சி சோறு. இதில் வந்து சாப்பாடு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து என்ன பண்ணால் உள்ளே இருக்கிற உறுப்புகள் இருக்கு இல்லையா. ஆமாம். அதுக்கு வந்து அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது, அதுதான் அதுக்கு தான் அதோடய வேலை தான் இது.
தொய்யமல்லி நீங்கள் ரெகுலர் ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம் அதை சாப்பாடு. சூப்பர். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற 10 வகையான அரிசிகளை பற்றி ஒவ்வொரு அரிசியும் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப தெளிவாக பொறுமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் ஏகப்பட்ட அரிசிகள் இருக்குன்னு நீங்கள் ஒரு 1000 மேற்பட்ட அரிசிகள் இருக்குது இந்த பாரம்பரிய அரிசிகளில். பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்போ பேசினோம்னா ஸோ நேரம் இருக்காது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய இந்த சேவை வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். அதான் எங்களுடைய. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி.